எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் த லார்ட். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரின் வரம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவன் ஒருவரே, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் பேர்தான் இயேசு. தேவனாகிய அவர்தான் இயேசுவண்ட நாமத்தில் எல்லா உலக மக்களுக்கும் இந்த கிருபையின் காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்தார், எல்லா உலக மக்களினது மீறுதல் அக்கிரமம் பாவங்கள் யாவையும் சுமந்து தீர்த்துவிட்டு மனந்திரும்பி தம்மிடம் வரும்படிதான் அழைக்கிறார். மனந்திரும்பி வந்தால், இயேசுவில் விசுவாசம் வைத்தால் நிச்சயமாக விடுதலையான வாழ்வு உண்டு, மெய்யான வாழ்வு, தேவனோடு இணைந்து வாழ்வும் வாழும் வாழ்வு உண்டு. நீங்கள் அவரை வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணினால், அவமதித்தால், அவிசுவாச உள்ளவர்களாய் அவரை விட்டு உங்கள் சுய வழியிலே வாழ்ந்தால் நிச்சயமாக தண்டனைக்கு தப்ப மாட்டீர்கள். ஒன்றில் இரண்டு பக்கத்துக்கு தான் கடைசியில் போக வேணும், ஹெவன் ஓ ஹெல். இயேசுவை விசுவாசிப்பவர்கள் ஹெவனுக்கு போவார்கள், இயேசுவை அவமதித்தவர்கள், ரிஜெக்ட் பண்ணியவர்கள் நிச்சயம் ஹெல்லுக்கு போவார்கள். பரிசுத்த வேதாகமத்தின்படி இது சத்தியம். ஆனாலும் இந்த பரிசுத்த தேவன் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள், அதற்குரிய வழிமுறைகளை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதன்படி நாங்கள் செய்தால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும். அப்படி நிரப்பப்படும் போது இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலம் அவரோடு இணைந்து வாழ முடியும். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இங்கு பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 இவ்வளவாக சொல்கிறது. இதிலே பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஜனங்கள் இந்த வசனத்தை உற்று கேட்டு அவதானித்து கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை கேட்டார்கள். அதற்கு பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்பும்படிதான் பரிசுத்த வேதாகமத்தில் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. மனம் திரும்பினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு. எஸ், இயேசு பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். ஆனால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்பி இயேசுவிடம் வரவேணும். இங்கு சொல்லப்படுகிறது, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் அதற்கு மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவனும். அப்பொழுது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் நிச்சயமாய் நிரப்பப்பட்டது உண்மையானால் அதற்குரிய கிரியைகள் எங்களுக்கூடாக வெளிப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு சத்திய வார்த்தை சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து வாழ்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் எங்களுக்கூடாக வெளிப்படும். இயேசுவின் தன்மை சாயலுக்கொப்ப வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம். மாம்சத்தின் அசுத்தமான செயல்களை தொடர்ந்து செய்ய மாட்டோம். ஏனென்றால் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் போது அசுத்தமான வாழ்வு ஒருபோதும் வாழ மாட்டோம். அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஐக்கியம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் இல்லை. வெளிச்சம் வரும்போது இருள் விலகுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ஒரு பிசாசு கூட எங்களை மேற்கொண்டு எங்களுக்குள் வசிக்க முடியாது. உண்மையாக ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் இயேசுவுக்கு வந்தன.
இயேசுவின் சீஷர்களுக்கு வந்தன. ஆனாலும் அவர்கள் வார்த்தையிலே தரித்து நின்றார்கள். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை என்பது வேத வார்த்தையின்படி சத்தியம். அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்கிறவர். அவர் நம்பத்தக்கவர். இந்த உலகத்திலே நடக்கிற ஜனங்கள் வாழ்கிற வாழ்வு முறைகளை வைத்து வேத வார்த்தை பொய் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. இது சத்தியம். இந்த வார்த்தையின்படி ஒருவன் வாழ்ந்தால்தான் இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தனிய ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் வாயினால் அறிக்கை செய்தால் அது கிடைக்கும் என்று நம்பி வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவீர்கள். வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கலாம், அற்புத அதிசய அடையாளங்கள் நடப்பிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் நீங்கள் நிதானித்து பாருங்கள், நீங்கள் யார் வழியில் நடக்கிறீர்கள் என்று. உண்மையாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழ்ந்தால் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான வாழ்வுதான் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் சமுதாய வாழ்க்கையில் நாங்கள் நீங்கள் வாழ்வோம். அதற்கு சாட்சியாகத்தான் இயேசுவின் சீஷர்கள் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை அறிவித்தார்கள். அவர்கள் இயேசுவை போல வாழ்ந்தார்கள். எல்லா ஊழியக்காரனும் இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்ல முடியாது. நாங்கள் நிதானித்து பார்க்கணும். எல்லா சபையும் தேவனுடைய சபைதான் என்று சொல்லி ஏமாந்து போகாதிருங்கள். அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதா? அற்புத அதிசயங்கள் நடக்கிறதா என்பதை அவதானித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களை கொண்டு பிரசங்கம் பண்ண சொன்னார், பிரசங்கம் பண்ணினார்கள். அதாவது இயேசுவின் சீஷர்கள் போகிற இடமெல்லாம் பிரசங்கித்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் சாட்சியாக நடைபெற்றது. அதனால்தான் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே எத்தனையோ ஏமாத்து ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறார்கள். சாத்தான் மாதிரி கூட்டங்களும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள். ஆனால் நிதானித்து பாருங்கள், அவர்களுடைய கிரியைகளை வைத்து பாருங்கள். எல்லாம் சரியானது என்று நாங்கள் நம்பக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் நிதானிக்க வேண்டும். இந்த வேத வார்த்தை சத்தியம், நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. நான் இப்பொழுது உயிரோடு வாழ்வதும் இந்த வேத வார்த்தையினால் தான், என் சுய பலத்தால் அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது வேத வார்த்தையின்படி சத்தியம் என்றால் நிச்சயமாக பரிசுத்த தேவன் எங்களுக்குள் வாசம் செய்வார். ஏனென்றால் நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்குள் வாசம் செய்தால் எப்படி சூழ்நிலைகள் எங்களை நெருக்கி அழித்து விட முடியும்? ஒருபோதும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்கள். யோசபாத் என்ற மன்னன் காலத்தில் 5 ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. ஆனால் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே போலதான் இப்பவும் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தங்கள் நடக்கின்றன. ஆனாலும் இளைப்பாறுதல் வர வேண்டும் என்றால் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யான இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, இளைப்பாறுதல் இல்லை. இதிலே சமாதானத்துக்குரிய வழி சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் தேவை என்று விரும்பினால் வேதத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்வு வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் வாழ்க்கை ஒரு சொற்ப காலம், குறுகிய காலம்.
அது விரைவில் கழிந்து போகுடும், கடந்து போகுடும். அதனால் உயிரோடே இருக்கும் போது பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து பார்த்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நிச்சயமாக வாழ்வு ஒளி மயமாக பிரகாசிக்கும். அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனை போல அதிகம் அதிகமாக பிரகாசிக்க முடியும். அதற்குத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ஞான நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படுவீர்கள், வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். சத்தியத்தை அறிந்தால் நிச்சயம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பணும் என்றுதான் எல்லா மக்களையும் அழைக்கிறார். எங்கள் பாவம்தான் செக்க சிவேர் என்று பெரிதாக எங்களுக்கு தெரிந்தால் தோன்றினாலும் வெண்மையாக்க அதை இல்லாமல் கழுவி எங்களை பரிசுத்த பிள்ளையாக மாற்ற இயேசுவால் முடியும். இயேசுவால் எல்லாம் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவரை நம்பி அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நீங்கள் எல்லோரும் வாருங்கள். நிச்சயமாக ஒரு மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது சத்தியம். May God bless you.